கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கூட மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் அன்பானதனுடைய பிள்ளைகளே, இந்த இனிமேல் வேலையிலும் கூட நாம் ஒரு ரகசியத்தை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நாம் சில நேரங்களில் பல நேரங்கள் நம்ம என்ன சிந்திப்போம் அப்படின்னா, நம்ம லைஃப் ஏன் இப்படியே இருக்குது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வராதா, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அற்புதம் ஒன்று நடக்காதா, நம்ம லைஃப் என்றைக்கு மாறும் அப்படின்ற கவலை சில எண்ணங்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் கவலைகள் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒரு பொழுதும் அந்த பாதையை வந்து அவர்கள் கடந்து வந்திருக்கவே முடியாது. அப்படி இன்றைக்கு கூட நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தோணுச்சு அப்படின்னா, நமக்கு வேதம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி நமக்கு சொல்லி கொடுக்குது. அது நம்முடைய வாழ்க்கையை மாறுவதற்கும், நம்முடைய லைஃப்பில் வந்து ஒரு அதிசயத்தை அதிசயம் நடப்பதற்கும் நம்முடைய வேதம் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு வழியை வந்து கற்றுக் கொடுக்குது. இந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு அழகான ஒரு பிரசங்கியாளர் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப 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 என்னது, ஒரு அழகான ஒரு பிரசங்கியாளர். பாருங்கள், வேதத்தில் அநேகம் என்ன செய்வாங்க, தீர்க்கதரிசிகள்னு செய்வாங்க, மக்கள் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன தெரியுமா செய்யும், வேதம் ஃபுல்லாக பக்கம் பக்கம் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த பிரசங்கியாளர் ரொம்ப ரொம்ப என்னது, அறிமுகம் இல்லாத ஒரு பிரசங்கியாளர். ஒரே ஒரு முறை மட்டும்தான் என்ன செய்யுங்க, இந்த ஒட்டுமொத்த பைபிள்லையே அவங்க வந்து பிரசங்கத்தை பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு வசனத்தின் மூலயமா தான் அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பிரசங்கம் தான் நம்முடைய என்னது, வாழ்க்கையினுடைய சக்ஸஸுக்கான சீக்ரெட். அந்த ஒரே ஒரு வசனம்தான். அது என்ன வசனம் அப்படின்னா, யோவான் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் 2:5 வாசிக்கலாம். ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் என்ன செய்வாங்கன்னா, வேலைக்காரர் நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று என்ன செய்வாங்க, மரியாள் வந்து சொல்லுவாங்க அந்த வேலைக்காரர் இடத்துல. இது உங்களாருக்குமே தெரிந்த ஒரு வேத பகுதி தான், கானாவூர் கல்யாணம். அந்த கல்யாணத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, திராட்சை ரசம் தீர்ந்து போயிடும். அப்போது அங்கேருந்து செய்வாங்க, அந்த இருந்த எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு கலக்கம் ஏற்படும். ஏன்னா இன்னும் என்ன செய்யலை, பாதி பேர் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க. அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு திராட்சை ரசம் குறைவாக இருக்குது, திராட்சை ரசமே தீர்ந்துருச்சுன்ற ஒரு நிலை வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, மரியல் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுவாங்க. அப்படியே என்ன செய்வாங்க, இவங்க ஆண்டோட வார்த்தையை கேட்பாங்க. ஆண்டு என்ன பண்ணுவார், தண்ணீரை வந்து முண்டு ஊற்ற சொல்லுவார். இவங்க தண்ணீரை முண்டு ஊற்றுவாங்க. அது என்ன ஆகும், முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இது என்ன செய்யும், ரொம்ப சுவையுள்ள ஒரு திராட்சை ரசமாக இந்த திராட்சை அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். அப்போது நல்லா கவனிங்க, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு என்னது, ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை வந்து அந்த தண்ணீரை போல், அந்த முந்தின திராட்சை போல இருக்குதா, இல்லாட்டி அந்த நம்முடைய வாழ்க்கையை வந்து தண்ணீரை போல இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையை வந்து இவ்வளோதான் முடிஞ்சிருச்சா, ஒரு மாற்றம் வராதா, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யணும். நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய காரியம் இது தான். ஒட்டுமொத்த வேதகமும் நமக்கு இதே உணர்த்துகிறது, நம்மளுடைய வார்த்தை நம்ம கேட்கணும். அதை என்ன செய்தாங்க, ஒரு வசனத்திலேயே அவங்க என்ன பண்ண நமக்கு வந்து உணர்த்தி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வசனம், ஒரு வாக்கியம். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் என்ன செய்யணும், அதை நாம் செய்தாலே போதும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை வந்து எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. இதுதான் என்னது, அந்த அதுக்கான ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம். நீங்கள் கேட்டு பாருங்கள், அவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி நடந்து பாருங்கள். நிச்சயம் செய்யும் வாழ்க்கையை வந்து ஒரு ருசியுள்ள, எனது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை மாறும். எப்படி சாதாரண தண்ணீர் வந்து திராட்சாசமாக மாறிச்சோ, அது போல் அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வந்து மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கேட்கணும். ஆக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம கவலைப்படும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டோடைய வார்த்தை நாம்
கேட்கணும். அப்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்திய திராட்சை ரசம் ருசி உள்ளது இருந்தது. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? முந்தின வாழ்க்கை. அதை விட நம்ம ஆண்டுடைய வார்த்தை கேட்டதுக்கப்புறம் நம் மாறுகிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப என்னது ஒரு அதிசயம் அற்புதம் தந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம், நம்ம எதை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களையும் அற்புதம் நம்ம பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஆல்.